ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் சார்வரை ஆண்டு கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இதே நாள் நவம்பர் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே தன்னுடைய எண்பத்தி இரண்டாவது வயதிலே விஞ்ஞானியாக உலக பெற்ற நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் அவர்கள் மறைந்தார் அவர் மறைகின்ற பொழுது அவருக்கு எண்பத்தி இரண்டு வயது பாரத் ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது ஏனென்றால் அவர் ஒளி வீச்சிலே அவர் செய்த ஆராய்ச்சிக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் திருவானைக்காவலிலே பிறந்த ஒரு தமிழருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே நோபல் பரிசு கிடைத்தது என்பது நமக்கெல்லாம் மிக பெருமையான விஷயம் கவிதைக்காக பாரதிக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்க வேண்டும் அது ஏனோ தெரியவில்லை உலகத்தின் பார்வைக்கு வராமல் போகவே பாரதியின் புகழ் உலகம் முழுவதும் இந்த விருது மூலம் அறியாமல் போயிற்று என்பது வருத்தத்தை போக்குவிதமாக விதமாக ஒரு நமக்குள் ஆற்றிக்கொள்ளலாம் நம்முடைய சி வி ராமன் அவர்களுக்கு சர் பட்டமும் ஆங்கிலேய அரசு கொடுத்தது நோபல் பரிசு உலக அரங்கு அவருக்கு வழங்கியது என்பது நாம் பெருமைப்படலாம் அத்தகைய சர் சி வி ராமன் மறைந்த தினம் இன்று இதே நாள் நவம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலே சிறந்த கல்வியாளர் சட்டம் பயின்றவர் சுதந்திர போராட்ட வீரர் தமிழர் கொங்கு பகுதியிலே பிறந்த டிஎஸ் அவினாஷலிங்கம் செட்டியார் அவர்கள் மறைந்தார் காந்தியவாதி சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய பார் ஈர்க்கப்பட்டு ராமகிருஷ்ண மடத்தின் வழிகாட்டுதலின்படி இவர் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு கோவையிலே ரேஸ் கோர்ஸில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா என்பது பின்னாளிலே விரிவடைந்து பெரிய நாயக்கன் பாளையத்தில் இன்றளவும் மிகச் சிறப்பாக கல்விப்பணி செய்து வருகின்றது அது மட்டுமல்ல பெண்களுக்கும் கல்வி வழங்கி அவர்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவினாஷிலிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜ் என்பதை ஆரம்பித்தார் அது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அது ஒரு பல்கலைக்கழக நிலைக்கு உயர்ந்தது அப்படிப்பட்ட கல்விப் பணியிலே சிறந்து விளங்கிய சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட டி எஸ் அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் இந்த நாளிலே மறைந்தார்